காலமெனும் ஆளியிலும் காற்றுமலை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதிவிட்ட சீட்டு என்று பாடிச் சென்றவன் கவியரசு கண்ணதாசன். கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பல்லமிடும் ராகவனின் அம்பு அது பாடலல்ல உண்மை என்று நம்பு என்று தன்னுடைய வைர வரிகளால் தமிழ் கூறு நல்லுலகிற்கு முத்திரை பதிச்சு சென்ற கவிஞன் கவியரசு கண்ணதாசன். நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று சொல்லி தன்னுடைய அனுபவத்தை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு சாகாவரம் பெற்ற பாடல்களை வழங்கியவன் கவியரசு கண்ணதாசன். கண்ணதாசனுக்கு முன்பு பாரதி மட்டும்தான் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு புதிய வார்த்தைகளை அள்ளி கொடுத்தவன். நம்முடைய வாழும் காலத்தில் நமக்கு முன்னால் வார்த்தைகளை தமிழகத்திற்கு வழங்கி சென்றவன் கவியரசு கவிப்பேரரசு கம்பநாட்டாழ்வான். கம்பனுக்கு பிறகு பாரதி வந்தான். பாரதி புதிய தமிழ் சொற்களை இந்த சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தினான். இந்த இருவருக்கு பிறகு நாம் வாழுகின்ற காலத்திலே நம்மோடு வாழ்ந்து சென்ற கவிஞர்கள் நிரந்தரமான இடம் கண்ணதாசனுக்கு இருக்கின்றன. புதிய புதிய வார்த்தைகளை, புரியாத வார்த்தைகளை இந்த சமுதாயத்தில் கொண்டு வந்து சேர்த்தான். பண்டிதர்களுடைய தலைப்பாகையில் இருந்த தமிழை பாமரனுடைய வீட்டு வாசலிலே கொண்டு போய் நிறுத்திய கவிஞர்களில் முதலிடம் எப்பொழுதும் கண்ணதாசனுக்கு தான். அந்த கண்ணதாசனுக்கு ஆண்டுதோறும் நம்முடைய நாட்டிலே கண்ணதாசன் விழா மறைந்த மரியாதைக்குரிய எலன் கந்தையா காலம் தொடங்கி இன்று வரை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு செயலாளராக எலன் கந்தையா காலம் முதல் இன்று வரை கரு கார்த்திக் அவர்கள் தொடர்ந்து இந்த கவியரசு கண்ணதாசன் விழா நடைபெறுவதற்கு மிகப்பெரிய உந்துதல் சக்தியாக இருந்து வருகின்றார். கண்ணதாசனோடு அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் இவற்றையெல்லாம் கொண்டு கண்ணதாசனை அடுத்த தலைமுறை மட்டுமல்ல இனி வருகின்ற அத்தனை தலைமுறையும் நினைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த கவியரசு கண்ணதாசன் விழா நடந்து வருகின்றது. அதுபோல் இந்த ஆண்டும் வருகின்ற ஜூன் 30ஆம் தேதி கோலாலம்பூர் தேவான் பண்டாரையாவில் இருக்கின்ற ஆடிட்டோரியம் பண்டாரையா எனப்படுகின்ற அரங்கினில் காலை 10 மணி முதல் கவியரசு கண்ணதாசன் விழா மிகச்சிறப்பாக நடைபெறவிருக்கின்றது. இந்த இனிய விழாவிற்கு ம.இ.க.வின் முன்னாள் தேசிய தலைவரும் மலேசிய இந்தியர்களுடைய மனதில் நிரந்தரமான நிலை பெற்றிருக்கின்ற டத்தோ ஸ்ரீ உத்தாமா சாமியுல் அவர்கள் தலைமையேற்று விழாவினை தொடங்கி வைப்பார்கள். மதிய விழாவிற்கு தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைமை நிர்வாகி மரியாதைக்குரிய டாக்டர் சகாதேவன் அவர்கள் தலைமையேற்பார்கள். இந்த நிகழ்வில் முக்கியமாக கவிஞர்கள் அவர்களுடைய படைப்பான கவியரசு கண்ணதாசனுடைய வனவாசம், கவியரசு கண்ணதாசனின் ஆட்டனத்தி ஆதிமந்தி, கண்ணதாசனின் மாங்கனி, கண்ணதாசனின் தைப்பாவை போன்ற நூல்களை மையமாக கொண்டு தமிழகத்திலிருந்து மிகச்சிறந்த பேச்சாளர்கள், குறிப்பாக நகைச்சுவை அரசு சண்முக வடிவேல் அவர்கள், நீல கவிஞர் நீல மதுமயன், நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமான இலக்கியச்சுடர் ராமலிங்கம், மற்றும் நம்முடைய கண்ணதாசனுடைய புகழை பாடுகின்ற திருமதி சரஸ்வதி ராமநாதன் ஆகியோர் 4 வெவ்வேறு தலைப்புகளில் உரையாற்றுவார்கள். அதேவேளை மாலை ஆன்றோர்களுடைய சிறப்பு, இந்த நாட்டிலே தமிழ் கூறு நல்லுலகிற்கு சேவையாற்றியவர்களுக்கு ஆண்டுதோறும் செய்வது போல இந்த ஆண்டும் கண்ணதாசன் அறவாரியம் 5 சிறப்பு செய்யவிருக்கின்றது. அதற்கு பிறகு திரை கவியரசு கண்ணதாசனை கவியரசு என போற்றுவதற்கு காரணமாக இருப்பது திரை இசை பாடல்களா அல்லது தனிப்பாடல்களா என்பதை மையமாக கொண்டு பட்டிமன்றம் சிறப்பாக நடைபெறவிருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்வு கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய நிகழ்வாக நடத்தப்பட்டாலும் முழுக்க முழுக்க இலக்கிய மனம் கமழுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கும். இந்த நிகழ்வில் நம்மூரை சேர்ந்த பலரும் பங்கு கொள்ளவிருக்கின்றார்கள். ஆகவே தமிழ் கூறு நல்லுலகின் புகழினை பரப்பவிருக்கின்ற இந்த விழாவிற்கு இலக்கிய ஆர்வலர்கள், கண்ணதாசனுடைய ரசிகப் பெருமக்கள், கவியரசு கண்ணதாசனை இன்றும் நினைவில் வைத்து போற்றிக் கொண்டிருக்கின்ற கலைஞர்கள், கண்ணதாசன் அறவாரியத்தின் ஆதரவாளர்கள் அனைவரையும் திரண்டு வந்து இந்த இலக்கிய சுவையினை பருகும்படி கண்ணதாசன் அறவாரியத்தின் சார்பிலும்
ஏற்பாட்டுக் குழுவின் சார்பிலும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.